ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் எம்என்சி கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 21,000 வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் ஜாப் ரோலுக்கு தான் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் பொசிஷனுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் எல்லா ஜாப் அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகான் இந்த கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். இவங்க என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்போர்ட் ட்ரெயினி ரோலுக்காக கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சிடிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,500 பெர் மந்த் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 மந்த்ஸுக்கு உங்களுக்கு இந்த சிடிசி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி 3.3 லேக் பர் ஆனம் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடாக நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க. இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர் கஸ்டமர் இஷ்யூ அண்ட் குவாரிஸ் ஆர் ஹேண்டில் ப்ரொஃபஷனலி அண்ட் எஃபிஷியன்ட்லி வித்இன் த அக்ரீட் எஸ்எல்ஏ, ஒர்க் வெல் வித் த கஸ்டமர் டு மெயின்டைன் ஹை லெவல் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டெவலப் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பை பீயிங் ஏ கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொவைடிங் ரைட் ரிசல்யூஷன், ஹெல்ப் ஆர் கஸ்டமர் மேக்ஸிமைஸ் தேர் பிஸ்னஸ் பெனிஃபிட் ஃப்ரம் ரெப்ளிகான் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிசிஏ அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஐடி இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட் தவிர அதர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 65% அண்ட் அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2021 அண்ட் 2022 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெப்ளிகான்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். இந்த ஜாபுக்கு இமீடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசிஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா June 7, 2022 11 PM வரைக்கும் லைவில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டில் என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்க ரிக்குயர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.